யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, அறம் என்றைக்கு தோன்றியது? அறம் தோன்றி பல்வேறு நெடுங்காலமாகி தன்மாற்றமடைந்து இந்த மனித இனத்துக்கே மிக சிறப்பானதாக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பு பண்பாக இன்று நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். இந்த அறம் என்ற ஒன்று ஏன் மனிதனுக்கு அவசியம்? இந்த அறவாழ்வு அறவாழ்க்கை விலங்குகளுக்கு இல்லாமல் மனிதனுக்கு மட்டும் ஏன் சிறப்பாக பேசப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது, அறிவுறுத்தப்படுகிறது என்கிற நுட்பமான கேள்விகளை நமக்குள் எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு விடையை காண முயன்றால் நாம் பல அதிர்ச்சி தரக்கூடிய வரலாற்று உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனது தீர்க்க தரிசன பார்வையில் இந்த அறம் தோன்றியதன் நுட்பத்தை அகத்துணர்வாக உணர்ந்து தனது பாடலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். மனிதனுக்கு மட்டுமே சிறப்பான இந்த அறம் என்கிற ஒரு தன்மை உள்வினையாகவும் திருவள்ளுவர் பெருந்தகை அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுக துக்க அளவினை உணர்வு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த பண்பு, சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் உலகில் முதல் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அறம் என்றைக்கு தோன்றிற்று? பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுக துக்க அனுபவத்தினை, ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த உயிர் துன்பப்படுகிறதே, எனக்கு வரக்கூடிய இதே இன்பத் துன்ப உணவு அந்த அனுபவம்தான் அந்த உயிரினத்திற்கும் இருக்கும் என்கின்ற அந்த நுட்பத்தை அகம் நோக்கி உணர்ந்து தெளிந்து அறிவில் மலர்ச்சி அடையும் போது பிற உயிர் பற்றிடும் அந்த சுக துக்க உணர்வினை உணர்வு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் ஏற்படும் போது அந்த உயிருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து அதன் துன்பத்தை போக்க வேண்டும் என்கிற அந்த நுட்பம், அந்த தெளிவு, அந்த விழிப்புணர்வு என்றைக்கு மனித இனத்திற்கு தோன்றியதோ அன்றைக்கு தான் அறம் தோன்றிற்று. அந்த அறம் என்பது பிற உயிர்கள் படும் துன்பத்தை நீக்குவதற்கு நாம் செய்யும் ஏதோ ஒரு செயல். அந்த செயல் என்றைக்கு இந்த அறிவில் மலர்ச்சி அடைந்ததோ அன்றைக்கு தான் அறம் தோன்றிற்று என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை வளர்த்தோ பெயர்களால் பல ஆயிற்று. அது ஒவ்வொரு மகான்களும் அதை வளர்த்து எடுத்து அதை முன்னிலைப்படுத்தி அதை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது அந்த மகான்களின் பெயரில் அவரை நிறுவனத் தலைவராக வைத்து ஒரு இயக்கங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாக மாறிவிட்டது. சைவம், சாத்தம், வைணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் என்று பல நிலைகளில் இது பிரிகிறது. அதை உருவாக்கிய நிறுவனத் தலைவர் அவர்களால், அந்த மகான்களால் அது ஒரு கட்டமைக்கப்படுகிறது. இந்த அறம் என்கிற ஒரு நிலை ஊழ்வினையாகவும் கருதப்படுகிறது. வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் கூறுவார்கள், இன்றைக்கு நீ அதிர்ஷ்டம் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனது செயல்களுக்கு உன்னுடைய உள்வினை ஒரு நீட்சியாக இருக்கும். உன்னுடைய முற்பிறவியில் நீ செய்த ஏதோ ஒரு நல்ல செயலின் விளைவை இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதற்கு நீ எந்த விதத்திலும் மிகப்பெரிய பொறுப்பு அல்லது இது என்னால் நடந்தது, இது என் திறமையால் நடந்தது என்கிற மார்த்தொட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுவார்கள். மேலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு துன்ப நிகழ்வினை அனுபவத்தினை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் அது நாம் இந்த பிறவியை கடந்து முன்பிறவியில் செய்த ஏதோ ஒரு துன்ப அலையின் நீட்சி, ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவுக்கு இந்த
பிறவி இல்லாமல் மற்ற பிறவிகளில் நான் செய்த அந்த ஊழ்வினையின் காரணமாக, அந்த அறம் தவறுதலின் காரணமாக இன்றைக்கு நான் துன்ப உணர்வாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த ஏற்புத்தன்மை மனிதனுக்கு வேண்டும். அந்த ஏற்புத்தன்மை நமக்கு நம்மிடம் மலரும் போது அறிந்தது சிவம், உணர்ந்தது அன்பு, மலர்ந்தது அன்பு என்கிற அந்த ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். அந்த நிலைமையை நாம் நமக்குள் வற்புறுத்தி வைராக்கியம் கொண்டு திணித்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த இயற்கை நமக்கு நடத்துகிற பாடமாக எண்ணிக்கொண்டு அந்த நுட்பத்தை, அந்த இயற்கை ரகசியத்தை நாம் கூர்ந்து நோக்கினால் நிச்சயமாக இந்த அன்பு பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த அறவாழ்வு என்கிற அந்த நுட்பமான அந்த ஒரு வாழ்வியல் தன்மையை நாம் அகம் நோக்கி அமர்ந்து தெளிந்து தியானம் என்கிற அந்த பிரபஞ்ச இருப்போடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் அந்த நிலையில் நாம் அந்த அறம் சார்ந்த வாழ்வை பற்றியும், அறவாழ்வினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும், ஊழ்வினை பற்றியும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மனிதன் என்ற உரிமையிலே மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு. மனம் அறிந்து மனயதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவோன் முழு மனிதன் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். யார் மனிதன்? மனிதன் என்ற உருவினிலே பல விலங்கினத்தன்மை அடைந்து அதிகமாக பெற்று வாழ்ந்து வரும் மக்களை நாம் காண்கிறோம். மனம் அறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் அந்த உயிர் துன்பப்படும் போது அதை நீக்க வேண்டும் என்று மனித இனத்திற்கும் மற்ற ஜீவ இனத்திற்கும் இந்த செயலை நீக்குவதற்காக, துன்பத்தை நீக்குவதற்காக ஒருவர் முயற்சி செய்யும் போது அவர் அந்த மனிதன் என்கிற நிலையை கடந்து தெய்வ நிலையை அடைகிறார். அவர்தான் முழு மனிதர் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே முழு மனிதர் என்கிற அந்த தன்மையை நாம் அடைய வேண்டும் என்றால் நண்பர்களே, நாம் அறவாழ்வை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். நமது ஊழ்வினை எவ்வளவோ பிறவி தொடராக நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையாவது பிறவி, இன்னும் எத்தனை பிறப்புகள் என்று நமக்கு தெரியாது. அந்த பிறவி தொடரை குறைத்து கொள்ள ஒரு நுழைவு வாயிலாக, ஒரு நீட்சியாக இந்த அறம் என்கிற சிந்தனை அமைகிறது. எனவே இந்த சிந்தனையை சிந்திப்போம், இந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். முயற்சியும் பயிற்சியும் இருக்கும்போது நிச்சயமாக நமது வாழ்வியலை ஏதாவது ஒரு நிலையில் உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலையை நிச்சயமாக இந்த இயற்கையும் அன்பு பிரபஞ்சமும் நமது குருமார்களும் சூக்குமுமாக நம்மை வழிநடத்தி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே நண்பர்களை, முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.